வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான மட்டன் சாப்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். குக்கர் ஹீட் ஆனதும் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 ஏலக்காய், சின்ன ஒரு 4-5 பட்டை, 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். 5 பச்சை மிளகாய், 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம். வெங்காயம் லேசாக வதங்க ஆரம்பிக்கவும் 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதில் 200 கிராம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மட்டனுக்கு வந்து 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி மசீர அளவு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு மட்டன். மட்டனை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் வெறும் தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் 2 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதிலே கொஞ்சம் தண்ணி இருக்குது. மட்டன் வந்து பெரட்டினாப்பில் தான் வைக்க போகிறேன், அதனால் தண்ணி அதிகம் ஊற்றுவேனா. 1-2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுனோம்னா விசில் 8 விசில் வந்து வைக்க போகிறேன். 8 விசில் வரையில் அது வெந்து வரையில் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு 8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பத்தலைனா லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அதை க்ளோஸ் பண்ணி 8 விசில் வச்சுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற மட்டன் வந்து எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து விசில் வர்றதுக்குள்ளே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது கூடவே 1 தேங்காய் பேஸ்ட் ஒன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம். 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது, 3 டேபிள்ஸ்பூன் இருந்தால் போதும். வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். இப்போ வந்து ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சுன்னா நல்லா கெட்டியாயிரும். இப்போ இது வந்து 2 நிமிஷம் சிம்மிலே கொதிக்கட்டும். தேங்காய் அரைச்சி ஊற்றி 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். நல்லா அப்படியே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பொடிச்சு வச்ச மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பொடி வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கொத்தமல்லியில் போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்தோடையும் புரட்டி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.